உங்க தாத்தா எழுதின லெட்டர் எங்கயாவது இருக்கான்னு பாருடா. ஆமா விஜய், அந்த பாறை கடல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. ஏ ஆமாம் பா, அங்க என்னமோ இருக்கு, பாக்க ஓலே சுவடி மாதிரி இருக்கு. ஏ ஆமா, இது எங்க தாத்தா எழுதின லெட்டரே தான், படிக்கிறன் கேளுங்க. அன்பு பேரன் விஜய்க்கு, நீ இந்த லெட்டரை படிக்கிறன்னா நீ முதல் வழிய கண்டுபிடிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர்ல இருக்கிற ஆபத்தான ஆத்தை கடந்தினா உனக்கு ரெண்டாவது வழி என்னங்கறது தெரிய வரும். விஜய், இதுதான் நீ சொன்ன ஆறா? பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே, ஆழமா இருக்கிற மாதிரி இருக்கு விஜய். இதை எப்படி விஜய் நம்மளால கடக்க முடியும்? அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா, தண்ணியோட ஸ்பீடு இப்ப கம்மியா இருக்கும் போதே நம்ம கிராஸ் பண்ணிடலாம். பப்ளு சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நான் ஃபர்ஸ்ட் போறேன், கை குடுக்கறேன், நீங்க எல்லாரும் அப்படியே ஒவ்வொருத்தரா பின்னாடி வாங்க, சரியா? விஜய், பப்ளு, ரெண்டு பேரும் பயப்படாம வாங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஃபோர்ஸாவே வரல, இப்பவே நம்ம கிராஸ் பண்ணிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ரோஜா, நீ ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் வா, தண்ணி லைட்டா வர்ற மாதிரி இருக்கு. ரோஜா சீக்கிரம் வா, தண்ணி வேகமா வர்ற மாதிரி இருக்கு. மூணு பேரும் மேல வந்துருங்க. ஆமா, ரோஜா சொல்றது கரெக்ட் தான். வாங்க, நம்ம மூணு பேரும் மேல போயிரலாம், அப்புறமே கிராஸ் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. அச்சச்சோ, விஜய் மட்டும் அங்கேயே மாட்டிக்கிட்டானே. டேய் விஜய், சீக்கிரம் மேல வாடா, தண்ணி வேகமா வர மாதிரி இருக்கு. விஜய் வந்தே. விஜய், என்னால வர முடியல, என் காலு வேற மாட்டிக்கிச்சு, தண்ணி என்ன இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. ஆமா, தண்ணி இருக்குது. ஐயோ, விஜய் சொல்லல மாட்டிக்கிட்டானே. விஜய், விஜய், ஏதாவது கல்ல இருந்தா புடிச்சுக்கோடா. விஜய் போயிராத. விஜய் காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ரோஜா, ரோஜா கை குடு. ரோஜா, வேகமா இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு, புடிக்கறதுக்கு எதுவுமே கிடைக்கலையே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, கண்ணு கெட்டின தூர வரைக்கும் விஜய் காணமே. விஜய், விஜய் எங்கடா போன? அபி, அபி, நான் பேசுறது கேக்குதா? நான் இங்க இருக்கேன் அபி, இங்க வாங்க. தண்ணி கொஞ்சம் ஸ்பீடு கம்மியான மாதிரி இருக்கு, எப்படியாவது கரையில ஏற பாக்கணும். அம்மா கடவுளே, எப்படியோ ஒரு இடத்த கடை செஞ்சுட்டோம். முதல்ல மேலே ஏறி நின்னுடலாம், அதுக்குள்ள தண்ணி வந்துடுற போகுது. விஜய், 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 விஜய் எங்கடா போன? ஏய் விஜய், கிடைச்சிட்டான். விஜய் அந்த பக்கம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. விஜய், காது கேக்குதா? அப்பாடா, எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. விஜய், நாங்க கையில தூக்கி போடுற. விஜய், அத புடிச்சிட்டு அப்படியே வந்துரு, டைட்டா புடிச்சுக்கோ. விஜய் விட்டுறாத, நாங்க அப்படியே உன்னை இழுத்துறோம். இந்தா விஜய் கயிறு, இத அப்படியே உன் உடம்போட கட்டிக்கோ, நாங்க அப்படியே உன்னை இழுத்துறோம். ஓகே ஓகே, நான் டைட்டா புடிச்சுக்கிறேன், இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறது. அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ திரும்பவும் நாலு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம்டா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, எந்திரி வா, போலா வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாசிக் மினி கிராஃப்ட் சேனலில் மினியேச்சர் லேப்டாப் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் மந்தோட கிவ்அவே வின்னர்ஸ் லிஸ்ட்டையும் புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கிற லேப்டாப் வீடியோவில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.